வெல்கம் டு தமிழ் ஈகுட்டி லேப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏன் ரீட்டெயில் ட்ரேடர் மேக்சிமம் நஷ்டத்தை மட்டும் அடையிறாங்கிறத பார்க்க போகிறோம் என்னடா என்னமோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட சொல்லாதாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம் ஸ்டாக் மார்க்கெட் சரிவாகி கீழே வரும் அப்போ வந்து மார்க்கெட் விழுதுன்னு சொல்லிட்டு எல்லா மார்க்கெட் போயிடுவோம் ஆனால் ஒரு பாயிண்டில் டேர்ன் ஆகும் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியவே தெரியாது டேர்ன் ஆகி மேலே ஏறுறப்ப தான் தெரியும் இப்போ கரண்ட் சினாரியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியாக எடுத்துக்கலாம் மார்க்கெட் சரன்னு வேகமாக ஃபால் ஆகி கீழே இறங்கியிருக்கு இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா நமக்கு நிறையா இஷ்யூஸ் இருக்குது உலகத்தில் ஸோ அதனால் வந்துச்சு இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் நியூஸ் மூலிமா நியூஸ் பார்க்கறதுனால மட்டும் தான் நமக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஸோ நியூஸ் மூலிமா தான் நமக்கு தெரியுது நம்மளை ஆட்சி செய்கிறது நியூஸ் மட்டும்தாங்க அந்த நியூஸை பார்த்தோன்னா எல்லாமே பேனிக் ஆகி பணத்தை பணத்தைப்புறம் எடுக்க ஆரமிச்சிருவாங்க உடனே சட 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 மார்க்கெட் நல்லா கீழே ஃபாலாகும் ஆகும் பயத்தில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் போட்ட பணத்தைப்புறம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க மார்க்கெட் பக்கமே இன்னும் வரக்கூடாதுன்னு அப்போ இவ்வளோ நல்லா இருந்த மார்க்கெட் திடீர்னு ஒரு இதில் திரும்பும் அப்போ நமக்கு தெரியாது எப்போ திரும்புங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அதனால் மார்க்கெட் விட தனியாக ஒதுங்கி நிற்போம் அப்போ தான் மார்க்கெட்டில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க தெரியும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு அது எந்த இடம்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது அந்த பிக் மார்க்கெட் பிளேயர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண பின்னாடி மார்க்கெட்டு ஏறும் இப்படி ஏறுறப்போ தான் நமக்கு தெரியும் என்னடா மார்க்கெட்டு ஏறுதுன்னு சொல்லி வந்து எட்டி பார்ப்போம் உடனே நம்ம நினைப்போம் ஆமாம் இறங்கியிருக்குல்ல அதனால் கொஞ்சம் தூரம் ஏறுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் அதனால் மார்க்கெட்டில் போகக்கூடாது நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு சும்மா இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் வாருங்கள் ஆட்டுக்கு நியூஸ் வாருங்கள் பாசிட்டிவ் 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 நம்மளை டெம்ப்ளேட் பண்ணி விட்டுருவாங்க மார்க்கெட் அவ்வளோ ஏறுது இவ்வளோ ஏறுது நிறையா நியூஸ் வரும் இதை பார்த்துட்டு நம்ம வே பதவிச்சிட்டு போய் ஒரு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சோன்னு சொல்லிட்டு நம்ம பணத்தெல்லாம் இந்த இடத்துல கொண்டு போய் கொட்டுவாங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் மார்க்கெட்டுக்கு ஏற்றது பூரா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க தான் ஏற்றிருப்பாங்க உடனே நியூஸ் அப்படி இப்படின்னு வருவோம் இந்த இடத்துல நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஸ்டாக்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவோம் அப்போ அட்டி மார்க்கெட்டை ஏறுதுறா ஒரு உள்ளே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருப்போம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பியும் கீழே இறங்கும் என்னடா இப்போ தானடா இன்வெஸ்ட் பண்ணால் அதுங்காட்டி மார்க்கெட் கீழே போகுது ஒரு டவுன் ட்ரெண்ட் திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஏமாந்துட்டோமோன்னு நினச்சிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கிற போட்ட பணத்தை பூரா வெளியே எடுத்துருவோம் நஷ்டத்தோடு வெளியே வந்துடுவோம் இந்த இடத்துல பயந்துக்கிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் அதுவும் நஷ்டத்தோடு இந்த வித்தையை காமிக்கிறது பூரா நமக்கு நியூஸ் தாங்க நியூஸ் மட்டும்தாங்க நம்மளை எல்லாம் மேனுலேட் பண்ணி வச்சிருக்கு நியூஸை நம்பியே ஏ பண்ணுவோம் டிவியில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நியூஸில் எப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னா அப்படியே சொல்லிவிட்டு பார்த்துட்டே அதாவே பண்ணிவிட்டு உக்காந்துருப்போம் நியூஸ் சேனல் நம்ம எப்பவுமே முழுமையாக நம்பக்கூடாது ஏன்னா நியூஸ் சேனல் வந்து நமக்காண்டி வேலை செய்யலை பெரிய பெரிய பணக்காரங்கள் இன்வெஸ்டர் இருக்காங்களா அவங்களுக்காண்டி மட்டும்தான் நியூஸ் சேனல் வேலை செய்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க அது வந்து அவங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்க ரெடியாக இருப்பாங்க கரெக்டாக ஒரு டவுன் வந்தோன்னா கரெக்டாக உள்ள அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லாம் கரெக்டாக உள்ளே போடுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நியூஸ்லாம் நம்ப மாட்டாங்க அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்புவாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒம்பாட்டுக்கு ஏறும் அப்போ தான் நம்ம நினப்போம் ஐயோ என்னடா இது மார்க்கெட்டு திடீர்னு மேலே ஏறுறத அவசரப்பட்டு வெளியே வந்துட்டுமோன்னு சொல்லி யோசிப்போம் இந்த மார்க்கெட்டில் ஃபுல் ப்ராஃபிட் பார்க்குறவங்க இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் ஃபுல் ப்ராஃபிட் பார்ப்பாங்க அவங்க தான் மார்க்கெட் டைரெஷனே திருப்புவாங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க எப்படா மார்க்கெட் டேரக்ஷன் திரும்பவும் கரெக்டான டைம் பார்த்து என்ட்ரி ஆகலாம்னு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வெயிட் பண்ணுவாங்க அவங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம தான் கடைசி வரைக்கும் அவைமாயை பார்த்துட்டு மாய பார்த்துட்டு நியூஸை பார்த்துட்டு எப்போ சொல்லுவானோ எது சொல்லுவானு சொல்லிட்டு என்ட்ரி ஆகிறதற்காண்டி உட்காந்தே இருப்போம் அடுத்தவங்களை நம்பிட்டே உட்காந்துருப்போம் அவங்க அழகாக ப்ராஃபிட் சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம நஷ்டத்தில் உட்காந்துருப்போம் ஏன்னா அது அறியாமை மார்க்கெட்டை புரிந்து கொள்ளுதல் இல்லாமை நியூஸ் வருது நியூஸு கிட்டே எல்லாம் பணத்தை வெளியெடுக்கிறோம் மார்க்கெட்டு கீழே இறங்குது பெரிய ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை திருப்புகிறாங்க அடுத்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அவங்களும் டைம் பார்த்து என்ட்ரி ஆகுறாங்க மார்க்கெட் நல்லா மேலே ஏறுது அப்போ தான் ஒரு நியூஸ் வருது மார்க்கெட் ரேலையாகி மேலே இருக்குன்னு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இப்போ தான் கவனிப்பாங்க நியூஸை கவனிப்பாங்க மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே ஏறிஞ்சு சொல்லிட்டு வந்து பணத்தை வந்து உள்ளே போடுவாங்க அகைன் அப்போ பார்த்தா மாதிரியே தான் இப்போயும் நடக்கும் இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டமேன்னு சொல்லிட்டு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் நம்ம பணத்தை இப்போ தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் மேலே ஏறின பின்னாடி மார்க்கெட் நமக்கு தெரியும் மார்க்கெட் கீழே போனால் தான் வாங்கணும்னா ஆனால் இந்த நிலை நம்ம மறந்துடுவோம் மேலே ஏற ஏற ஏறத்தை நம்ம போய் ட்ரேஷர்ட் பண்ணி பிடிப்போம் நம்ம கரெக்டாக வாங்குவோம் அப்போ தான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்லாம் கரெக்டாக வித்துட்டு போயிடுவாங்க அவங்க பேசுகிற லாபத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சார் ரென்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் போல தான் என்னடா நம்ம வாங்குறப்பெல்லாம் இறங்குதுன்னு சொல்லிட்டு நஷ்டத்தை புக் பண்ணிவிட்டு உக்காந்துருப்போம் இது எப்பயுமே ரீட்டெயில் ட்ரேடர் ஏன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஏன்னா நமக்கு அனுபவங்கள் இல்லாமல் அனாலிசிஸ் இல்லாமல் தெரியாமை நியூஸை மட்டுமே பார்த்து டிவியில் அவர் அப்படி சொன்னார் யூடியூப்பில் இவர் இப்படி சொன்னார் இவங்கனால தான் நஷ்டமாயிட்டேன்னு சொல்லி அவங்க மேலே பழியை போட்டுட்டு ஜம்முன்னு நஷ்டம் நான் போகிறது நம்ம போனோம்னா அது தெரியாமல் அவங்கள பழி சொல்லிட்டு உட்காந்துருப்போம் இந்த நஷ்டத்தை தவிர்க்கணும்னா நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக ஆகணும் அதுதான் ஒரே வழி நான் எல்லா விடியலையும் சொல்கிறது டெக்னிக்கல்ஸை கற்றுக்கோங்க அதுதான் உங்களுக்கு கீ டெக்னிக்கல்ஸ் அப்புறம் மார்க்கெட்டுடைய அனுபவங்கள் இது ரெண்டும் தான் உங்களோட நஷ்டத்துலேருந்து காப்பாற்ற போகிறது ஸோ வீடியோ பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் மறதடாமல் லைக் பண்ணுங்க இந்த சேனலில் என்னோட அஞ்சு வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க ஒன்னா சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கலாம் மறதடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வணக்கம்